ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோங்க. பொதுவாக கன்சீவாக இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 10 மாதங்களும் நம்மளுக்கு என்ன குழந்தையாக இருக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக நினச்சி பார்த்துட்ருப்போம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும், அது மாதிரி சர்ப்ரைஸாகவும் இருக்கும். முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த குழந்தை தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணிவிடும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். நம்மளோட அம்மாக்கள் அதே மாதிரி பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக பார்த்த உடனே அந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. 90% அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட அனுபவம் தான். ஏன்னா அவங்களாம் டாக்டர் கிடையாது, அவங்களோட அனுபவத்தை வச்சு அவங்க பார்த்த விஷயங்களை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட பாட்டிகள் என்னோட அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு 12 நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டுட்டோம், அந்த வீடியோவும் இதுவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அம்மா காலத்து பாட்டி காலத்தில் சொன்ன விஷயங்களை நான் ஒரு 12 இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பெருசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த விஷயங்களை கேட்டுட்டு நம்ம மனசில் வச்சுட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது தப்பாக ரைட்டாக நம்ம யோசிக்கலாம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும் விதம். இந்த நடக்கிற விதத்தை வச்சு ஆனா பெண்ணா நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே மொபைலை கீழே வச்சு நடந்து போங்க. நடக்கும்பொழுது நீங்கள் எந்த காலை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிற கால் வலது காலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாய் பேபி போகிற சான்ஸ் இருக்குது. இடது காலாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி போகிற சான்ஸ் இருக்குங்க. நம்ம உட்காந்துருக்கலாம், இல்லை வந்து படுத்துட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, நின்றுட்டு இருப்பீங்க. நீங்கள் முத முதல்ல யூஸ் பண்ணுற அந்த காலை வச்சு தான் பிறக்க போகிற குழந்தை என்னன்னு கெஸ் பண்ணுறாங்க. வலது கால் அப்படின்னா பாய் பேபி, இடது கால்னா கேர்ள் பேபி. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நச்சு கொடி இருக்கும் மேடம், அதாவது தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்கிற இடம் வந்து ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்பொழுது உங்களோட தொப்புள் கொடி ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. சில டைம் வந்து நம்ம அந்த மூமெண்ட்டை வச்சும் சொல்லுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், உள்ளே இருக்கிற குழந்தை அதிகமாக எந்த பக்கம் மூமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதிகமாக உங்களுக்கு வலது பக்கம் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆண் பேபி பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இடது பக்கம் நிறைய மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண் என்ன பண்ணணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக சால்ட்டை தலையில் போட்டுக்கோங்க. மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது முத முதல்ல நீங்கள் எந்த குழந்தைய பார்க்குறீங்களோ அந்த குழந்தை பிறக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தைய பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஆணை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை முத முதல்ல ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் காலகாலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அனுபவத்தில் எனக்கு வந்து உண்மையாகவே நடந்திருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஆர் சோர் டேஸ்ட். பொதுவாக கன்சீவாக இருக்கிறப்ப அந்த 10 மாதங்களும் நம்மளுக்கு பிடிக்காத உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். சில டைம் ரொம்ப பிடிச்ச உணவு வந்து நம்மளுக்கு பிடிக்காது, வாமிட் வர ஃபீல் வரும். இது எல்லாமே ஹார்மோனோட சேஞ்ச் தான். ஸோ இப்போ நம்ம கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வச்சு என்ன குழந்தை நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு, அந்த 10 மாதமும் நீங்கள் நிறையா ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி போகிறக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டே பிடிக்காது, காரம் பிடிக்கும், அப்புறம் பப்ஸு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் புளிக்கிற பொருள் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ காரமோ புளிப்போ அதிகமாக பிடிச்சது அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அடுத்தது 5வது பார்த்தீங்க அப்படின்னா வயிறு இருக்கும் இடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வயிறு ஒன்று மேல் வயிறாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழ் வயிறாக இருக்கும். அந்த 9 மாதமுமே அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல் வயிறாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேர்ள் பேபி இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. இதுவே வந்து கீழ் வயிறு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாய் பேபி பிறக்க சான்ஸ் இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றின் அமைப்பை வச்சும் நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு நான் சொல்ல முடியும். ஸோ வயிற்றோட அந்த தசை பகுதி, இப்போ நம்ம வெயிட் போடுவோம் இல்லையா, அது வந்து அந்த உடலின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி பிறக்க சான்ஸ் இருக்குங்க. இல்லை வயிற்றுல மட்டும்தான் பால் மாதிரி அழகாக இருக்கும் அந்த ஷேப்பு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபிங்க. பால் மாதிரி ரவுண்டாக அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வயிறோட அந்த முழு பகுதியுமே வந்து பரவி இருந்துச்சு அந்த சதை அப்படின்னா உங்களுக்கு கேர்ள் பேபிங்க. இந்த இமேஜில் காட்டின மாதிரி இருக்கும்.
அடுத்ததாக ஏழாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு சாவி டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சாவி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொல்கிற டெஸ்ட்டை பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கன்யூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அப்படியே சைடில் மொபைலை வச்சுருங்க, ஒரு சாவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சாவி கீழே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அந்த சாவி எடுங்க. நீங்கள் எடுக்கிற பகுதி வந்து எந்த பகுதி அப்படின்னு வச்சு என்ன குழந்தைன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் போடுற மாதிரி சாவியோட அந்த அகலமான பகுதியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகுதும் குழந்தை ஆண் குழந்தைங்க. இதுவே அந்த குறுகலான அந்த நுனி பகுதி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ சாவியை போட்டுவிட்டு நீங்கள் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோ கன்யூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் டேடி, அதாவது அப்பாவோட உடல் எடையை வச்சு நம்ம சொல்லலாங்க. ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை நம்மளுக்கு தெரியும். பட் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லப்பட்ட வந்த கதைகள், ஆனால் இது கண்டிப்பாக உண்மைங்க, நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அப்பா வந்து அவங்க வயிற்றில் இருக்கும் குழந்தையோட அப்பா அந்த உடல் எடை அந்த 10 மாதங்களும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, கெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவே அப்பா வந்து அந்த 10 மாதங்களும் வெயிட்டு குறையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி இருக்க சான்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த டயட் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்தாலே அந்த 10 மாதங்களில் வெயிட்டு ஒரு 100 கிராமோ 200 கிராமோ சில டைம் 1 kg வரைக்கும் அவங்க ஏறி இருந்தாங்க அப்படின்னா ஏறி இருந்தால் கேர்ள் பேபிங்க, வெயிட்டு குறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா பாய் பேபிங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 9வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணோட கையை செக் பண்ணணுங்க. ஸோ அவங்களோட கையை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது கை வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு இல்லைனா லைட்டாக கீரல் கிராக்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுவே கை வந்து சாஃப்டாக அழகாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்க சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட அழகுங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் அந்த அம்மா வந்து அந்த 10 மாதங்களில் ரொம்ப அழகாக ஷைனிங்காக மினுமினுப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிர பரிசோதனை, இதுவும் என்னோடய ஒரு ஃபேவரட்டான டெஸ்ட்டு தான். ஸோ கர்ப்பிணி பெண் என்ன பண்ணும் அப்படின்னா படுத்துக்கிட்டு ஸோ அவங்க வயிற்றோட அந்த மேற்பகுதியில் நீங்கள் வந்து ஒரு செயின், அதாவது நீங்கள் செயினாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட ஹேர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து மோதிரத்தை கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டும் நீங்கள் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ முடியல பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செயினே எடுத்துக்கலாம். ஸோ $1 கண்டிப்பாக இருக்கணும். ஒரு செயின் எடுத்துகிட்டு அந்த செயினை வந்து படுத்துக்கிட்டு உங்களோட வயிற்றின் மேற்பகுதியில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. வைக்கும்பொழுது எந்த மூமெண்ட்டும் இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் வந்து சுத்த ஆரம்பிக்கும். அது வந்து வட்ட வடிவில் சுத்திச்சு அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவே முன்னும் பின்னும் சுத்திச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக 11வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாயன் டெய்ல் சொல்லலாம். அதாவது ஸோ பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அம்மாவோட வயது ப்ளஸ் வந்து அவங்க எந்த இயர் கன்சீவாக இருக்காங்க, இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து ஆனா பெண்ணான்னு கெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதில் சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா கன்சீவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வயது பார்த்தீங்க அப்படின்னா 24. எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயர் 2020 கன்சீவாக இருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2024 வருது. இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ இரட்டைப்படை நம்பராக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி பிறக்கதாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 21 வயசு ஆகுது, இந்த வருஷம் தான் கன்சீவ் இருக்குங்க அப்படின்றப்போ அவங்கள ஆட் பண்ணிங்கன்னா 2021 வருது. அதாவது இது வந்து ஆட் நம்பராக இருக்குது, ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது, அதனால் இங்கே வந்து பாய் பேபி பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது ஈவன் நம்பராக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து ஒற்றைப்படை இல்லைனா ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசியாக 12வது பார்த்தீங்க அப்படின்னா கையை காட்டும் விதம். ஸோ யாராவது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க ரெண்டு கையும் காட்டும் பொழுது அவங்களோட அந்த கை ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகை பகுதி மேலே இருக்கா இல்லை கீழ் நோக்கி இருக்கான்னு பாருங்கள். இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி உள்ளங்கை வந்து மேல் நோக்கியும் விரல்கள் வந்து கீழே நோக்கி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாய் பேபிங்க. இதுவே வந்து உங்கள் உள்ளங்கை வந்து இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரி கீழ் நோக்கியும் விரல்கள் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு
கேர்ள் பேபி போகிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது உங்கள் விரல்கள் வந்து கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா பாய் பேபி, உங்கள் விரல்கள் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த 12 விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது உண்மையாக இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களை வந்து சேரும். பாய், தேங்க்யூ.